ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விநாயக பெருமானுக்கு எரி வாகனமானது எப்படி அப்படிங்கிற கதையை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் கந்தர்வர்களுடைய மன்னன் தான் கிரௌஞ்சன் கந்தர்வர்கள் அப்படிங்கிறவங்க அந்த காலத்திலேயே எந்த ஒரு இடத்துக்கும் ஆகாய மார்க்கமாகவே பறக்கக்கூடிய திறனுடையவங்க அதே மாதிரி இந்த கிரவுஞ்ச மன்னன் விநாயகருடைய தீவிர பக்தரா ஒரு நாள் இந்த கிரவுஞ்ச மன்னன் இமயமலை சாரல்ல ஆகாய மார்க்கமா பறந்து கொண்டு போயிட்டு இருக்காரு அப்போ கீழே பூமியில ஏதோ ஒண்ணு அவர் கண்ணில் தென்படுது அது ரொம்ப வசீகரமாக இருக்கு ஏதோ ஒண்ணு அவரை ஈர்க்குது பூமியில பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் அந்த இடத்துக்கு போறாரு அங்க ஒரு குடில் இருக்கு அங்க ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய பெயர் மனோரமை சௌபரி அப்படிங்கிற ஒரு மகரிஷியுடைய மனைவிதா இந்த மனோரமை அந்த மனோரமையுடைய அழகுல வசீகரிக்கப்படுறாரு கிரௌஞ்சன் அவளுடைய அழகு இவருக்கு போதை மாறி தலை தான் என்ன செய்யறோம் அப்படிங்கறது தெரியாம மனோரமையை நெருங்கி தவறாக நடந்துக்க முயற்சி செய்யறாரு கிரௌஞ்சன் அப்பொழுது மனோரமை குரல் எழுப்புறாங்க உடனடியாக சௌபரி முனிவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு கோபத்துல முனிவர் கிரௌஞ்சனுக்கு என்னுடைய தர்ம தவறாக நடந்துக்க முயற்சி செய்த உனக்கு சாபம் கொடுக்கற நீ பூமிய தோண்டி வலைகுல போற பெருச்சாலியாக மாறுவாயாக அப்படின்னு முனிவர் கிரௌஞ்சனுக்கு சாபம் கொடுத்துடுறார் அவர் இட்ட சாபம் போலவே கிரௌஞ்சன் பெருச்சாலியாக மாறிடுறார் உடனே தான் செய்த தவறுக்கு என்ன செய்யறது என்ன பிராய்ச்சித்தம் செய்யறதுன்னு தெரியாம மன கவலையில முனிவர் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு கிரௌஞ்சன் என்னை மன்னிச்சிருங்க உங்களுடைய தர்ம பத்தினியுடைய அழகு என் கண்ணை மறைச்சிடுச்சு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு சாப விமோச்சனம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே முனிவர் செந்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் ஆனா எனக்கு உன் மேல ஒரு இரக்கம் வருது அதனால உன்னை விநாயக பெருமான் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்ததாக இந்த கிரௌஞ்சன் பெருச்சாலியாக காட்டுக்குள்ள ஓடுறான் காட்டுக்குள்ள ஓடி அங்க வாழறான் நாட்கள் வேகமாக நகருது அப்போது அங்க புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி தவம் இருந்த மகாராணிக்கு விநாயக பெருமான் குழந்தையாக பிறக்கிறார் அப்பொழுது விநாயக பெருமான் கயிற இந்த பெருச்சாலி மீது வீசுறாரு இந்த பெருச்சாலி பாசக்கயிற வீசினது விநாயக பெருமான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது அதுக்கப்புறம் விநாயக பெருமான் சாப விமோச்சனம் கொடுத்து தன்னோட வாகனமாக இந்த எளிய ஏத்துக்கிறாரு இப்படிதான் விநாயக பெருமானுக்கு எரி வாகனமாக அமைஞ்சுது இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்